வணக்கம் நண்பர்களே. பிரதாப் போத்தனை நடிகராக எல்லாருக்கும் தெரியும். அதாவது மூடுபனி, அழியாத கோலங்கள், ஈரவெளி காவியங்கள், பன்னீர் புஷ்பங்கள், நெருஞ்சி முள், இப்படி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு இயக்குனர், இயக்குனராக நிறைய படங்களை நடித்திருக்கிறாரு. ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு கூடுதல் தகவல், இவர் வந்து ராதிகாவோட முதல் கணவர். இவர் முதலாக ஒரு படம் இயக்குனார். அந்த படம் பேர் வந்து மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருந்தார். இந்த படத்துலேயும் ராதிகா தான் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து படம் இயக்குனதுக்காண்டி பிரதாப் போத்தனுக்கு அறிமுக இயக்குனருக்கான விருது கிடைச்சிது. அடுத்ததாக ஒரு மலையாள படம், ரிதுபேதம் அப்படிங்கிற மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் நடித்ததுக்காண்டி நடிகர் திலகனுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைச்சிருந்தது. அடுத்த படமும் மலையாளத்திலேயே டைரக்ட் பண்ணியிருந்தார். படம் பேர் டெய்சி. அடுத்தது ஜீவா, தமிழில் சத்யராஜ், அமலா, சில்க் சுமிதாலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தார். அதுக்கடுத்து வெற்றி விழா, கமலஹாசன், பிரபு, அமலா, குஷ்பு எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை, இதுக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருப்பார். பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன படம். அடுத்து பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ண படம் மைடியர் மார்த்தாண்டன். பிரபு, குஷ்பு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கும் இளையராஜா இசையமைச்சிருந்தாங்க. சொத்துக்காக பொண்ணை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுக்காக சொத்தை விட்டு போனவனை கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து நாகார்ஜுனா, கௌதமி நடித்த சைதன்யா அப்படிங்கிற படத்தை 1991 தெலுங்கில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழில் சத்யராஜ், கௌதமி நடித்த மகுடம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அடுத்து ராம்கி ரகுமான் நடித்த ஆத்மா அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தார். அடுத்து சீவலப்பேரி பாண்டி, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள சீவலப்பேரிங்கிற கிராமத்தில் வாழ்ந்த பாண்டிங்கிற ஒருத்தரோட கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் சீவலப்பேரி பாண்டி. இந்த படத்தில் தான் நெப்போலியன் முதல்ல கதையாக நடிச்சிருப்பார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்காண்டி பிரதாப் போத்தனுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிது, சில அவார்டுகளும் கிடைச்சிது. அடுத்து பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ண படம் லக்கி மேன். இதில் கார்த்திக், சங்கவி, கவுண்டமணி, செந்தில், மஞ்சுளா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு காமெடி படமாக அமைஞ்சது. இதுவும் பிரதாப் போத்தனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஒரு இயக்குனரா. அடுத்து பிரதாப் போத்தன் டைரக்ட் பண்ண படம் ஒரு மலையாள படம், ஒரு யாத்ரா மொழி அப்படிங்கிற படம். இந்த படத்தில் மோகன்லாலோட சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். பிரதாப் போத்தன் ஒரு நல்ல இயக்குனராகவும் இருந்தார், நல்ல நடிகராகவும் இருந்தார். இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.